வெல்கம் பேக் டு ரமிதாஸ் கிச்சன். சக்கரை பொங்கல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கி நம்ம வரகரிசி வச்சு எப்படி இந்த சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் பாசிப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே பேனில் 1/2 கப் போல் வரகரிசி சேர்த்துக்கிறேன். இந்த வரகரிசி சூடாகிற அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ் பண்ணால் போதும். ஒரு 30 செகண்ட்ஸ் போல் இதை நீங்கள் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியையும் இந்த பருப்பையும் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பொங்கலுக்கு தேவையான முந்திரி பருப்பையும் காய்ந்த திராட்சையும் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். பொங்கலுக்கான முந்திரி பருப்பு திராட்சை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் அளவுகள்னு எதுவும் கிடையாது. ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம எடுத்த அரிசி பருப்புக்கு 3 மடங்கு போல் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நமக்கு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 4-5 விசில்ஸ் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரைஸ் குக் ஆகிறதுக்குள்ளே வெல்லத்தை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் போல் வெல்லம் சேர்க்குறேன். கூடவே 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் எல்லாம் நமக்கு நல்லா மெல்ட் ஆகி ஒரு கொதி கொதிச்சதும் அதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாகுபதம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த வெல்லத்தில் வந்து சில டஸ்ட் இருக்கும், அதை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வெல்லம் எல்லாமே நமக்கு கரைஞ்சிடுச்சு, இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் பேனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ஸோ இது சூடாக இருக்கிறப்பயே ஒரு கரண்டியோ இல்லை மேஷரோ வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச வெல்லத்தை வந்து இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் நல்லா கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கலந்து விட்டுருக்கேன். லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இது கூட 1/4 கப் போல் பால் சேர்த்துக்கோங்க. திக்கான பால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பையும் காய்ந்த திராட்சையும் இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 1-2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் 2 டேபிள்ஸ்பூன் போல் இதில் வந்து தேன் சேர்த்துக்க போகிறேன். தேன் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். அந்த சூட்லேயே தேனை வந்து நம்ம கலந்து விட்டுறலாம். தேன் சேர்க்குறப்போ வந்து பொங்கல் வந்து இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேன் இல்லை அப்படின்னா இது கூட வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் போல் வெல்லம் மட்டும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ பொங்கல் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிறு தானியங்கள் வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீனில் இல்லைனாலும் எப்போயாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டேஸ்ட்டும் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற சக்கரை பொங்கல் மாதிரியே இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரமிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.